தமிழக வளர்ச்சிக்காக தோளோடு தோள் கொடுக்க தாம் தயாராக இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன் வளர்ப்பு கால்நடைத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை விவேகானந்தா பண்பாட்டு மையத்தில் நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது சுதந்திர போராட்ட வீரர்களின் தொகுப்புகள் அடங்கிய புகைப்பட கண்காட்சி அவர் திறந்து வைத்து பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். மத்திய அரசு கொரோனா காலத்தில் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் இதுவரை 55 கோடி பேருக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். விழாவில் பேசிய மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் இதுவரை 2 கோடியே 70 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டதாகவும் அரசு கொடுக்கும் விழிப்புணர்வுகளை மக்கள் அலட்சியப்படுத்தாமல் பின்பற்றினால் கொரோனாவை முழுமையாக தமிழகத்திலிருந்து விரட்ட முடியும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய புத்தக வெளியீட்டு பிரிவு சார்பில் கொரோனா விழிப்புணர்வு மற்றும் ஆய்வுகள் அடங்கிய புத்தகத்தை மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெற்றுக்கொண்டார். கொரோனா விழிப்புணர்வை விரைந்து ஏற்படுத்துவதற்கான வாசகங்கள் அடங்கிய 10 வாகனங்களை அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர்.